சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அகமதாபாத்தில் பிறந்தார் தனது பதினாறாம் வயது வரை வீட்டில் கல்வி கற்ற நேரு பயில்வதற்காக ஒரு முன்னணி பள்ளியில் ஹாரோவில் சேர்ந்து இரண்டு ஆண்டுகள் தங்கி படித்து வந்தார் அதன் பிறகு ஹாரோவிலிருந்து கேம்பிரிட்ஜில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரிக்கு படிக்கச் சென்றார் அதன் பிறகு லண்டனில் உள்ள இன்ன டெம்பிள் இருந்து பாரிஸ்டர் பட்டத்துடன் வெளிவந்தார் இந்தியா திரும்பியவுடன் முதலில் வழக்கறிஞராக பணியாற்ற அவர் எண்ணினார் இருப்பினும் இந்த முயற்சியில் அவர் வெற்றி காணவில்லை மகாத்மா காந்தியடிகளை சந்திக்கும் வரை அவர் எதிலும் நாட்டமில்லாத ஒரு மனிதராக இருந்து வந்தார் காந்தியடிகள் அவர்களின் வலியுறுத்தலின் பெயரில் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் பயமும் வெறுப்பும் இன்றி சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்படும் வரை ஜவஹர்லால் நேரு அவர்களின் அரசியல் பங்கு இரண்டாம் நிலையில் இருந்து வந்தது லாகூரில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க அமர்வில் இந்தியாவின் அரசியலின் இலக்கு முழு சுதந்திரத்தை அடைவது என்று பிரகடனம் செய்தபோது அவர் முன்னிலை பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளிலும் நாற்பதுகளிலும் நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்களில் நேருவும் ஒருவராவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு வரை எட்டு முறை சிறையில் அடைக்கப்பட்டார் மொத்தமாக இது ஒன்பது ஆண்டுகள் என்பது குறிப்பிடத்தக்கது சுதந்திரத்திற்கு பிறகு ஜவஹர்லால் நேரு பாரதத்தின் முதல் பிரதமராக பதவியேற்க தேர்வு செய்யப்பட்டார் ஒரு புதிய குடியரசின் பிரதமராக ஜனநாயக அரசியல் திட்டமிட்ட பொருளாதாரம் மற்றும் தொழிற்சாலைகள் வளர்ச்சி ஆகியவற்றை உருவாக்குவதற்கு நேரு அவர்கள் மகத்தான பங்களிப்பை செய்தார் உயர்கல்வித் துறைகள் மற்றும் தொலைநோக்கு சிந்தனையுடன் விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் அணு ஆற்றலை வளர்ப்பதற்கும் பெருக்குவதற்கும் இவர் கவனம் செலுத்தினார் பதினெட்டு ஆண்டுகள் பிரதம மந்திரியாக இருந்து அவர் தொண்டாற்றினார் முதலில் இடைக்கால பிரதமராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதிலிருந்து குடியரசு இந்தியாவின் பிரதமராகவும் பணி செய்தார் ஆரம்ப காலத்தில் சுதந்திர போராட்டத்தின் பாதையில் நம்மை நடத்தி சென்ற தலைவர்கள் பலருள் நேருவும் ஒருவர் வெளியுறவு விவகாரங்களில் அணிசேரா கொள்கையை பின்பற்றியதால் நேரு அவர்கள் நடுநிலைவாதியாக அறியப்பட்டார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தனது இன்னுயிரை நீத்தார் பெருமளவில் நேசிக்கப்படும் எழுத்தாளரான நேரு அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது எழுதிய புத்தகங்கள் லெட்டர்ஸ் ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா போன்ற பல நூல்கள் உலகமெங்கும் மக்களால் இப்போதும் வாசிக்கப்பட்டு வருகின்றன மராத்வாடா பொது தலைவர் ஆனந்தராவ் பலேராவ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் நாள் மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத்தில் பிறந்தார் அனைவராலும் அன்புடன் அண்ணா என்று அழைக்கப்படும் இவர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பத்திரிகையாளராவார் இளம் வயதிலேயே ஹைதராபாத்தின் விடுதலை போராட்ட இயக்கத்தில் குதித்து அதன் பொருட்டு அவர் சிறையிலே தள்ளப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நாலில் வரி வசூலிப்பதை எதிர்த்து நிசாமின் அரசிற்கு எதிராக ஒரு போராட்டத்தை தொடங்கினார் மராத்வாடா என்ற செய்தித்தாளின் ஆசிரியராக ஆனந்தராவ் வாக்மரேவுடன் சேர்ந்து பணியாற்றினார் எளிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதியும் அநியாயங்களையும் மராத்வாடா என்ற செய்தித்தாளில் அம்பலப்படுத்தி சாமானிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்க அவர் அரும்பாடு பட்டார் இந்த செய்தித்தாள் ஹைதராபாத் மாநிலத்தில் தடை செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் வீடுகள் மற்றும் பொது இடங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி சத்தியாகிரக போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தின் காரணமாக நிசாமின் ஆயுதம் தாங்கிய போலீசாருடன் கைகலப்பும் ஏற்பட்டது ஆனந்த்ராவ் இந்த போராட்டங்களை தலைமையேற்று நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நிசாமின் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு மரத்வாடா மீண்டும் துவக்கப்பட்டது நாசிக் சிறைக்கு எமர்ஜென்சி காலகட்டத்தின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு அண்ணா மற்றும் ஒருமுறை அனுப்பப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அவர் தனது இன்னுயிரை துறந்தார் அவர்தான் ஆனந்த் ராவ் இன்றும் அவரது பெயர் ஒரு மிகச்சிறந்த பெயராக விடுதலை தலைவர்களில் விளங்குகிறது இன்றும் ஒரு மிகச்சிறந்த பொது தலைவராகவும் தேசிய பத்திரிகையாளராகவும் நினைவு கூறப்படுகிறார் அண்ணா என்று சொல்லப்படும் ஆனந்த் ராவ் மேலும் நவம்பர் பதினான்காம் தேதி பில்லோ மோடி அவர்களின் பிறந்தநாள் மோடி அவர்கள் ஒரு கட்டிட வடிவமைப்பாளர் மேலும் ஒரு அரசியல்வாதியும் ஆவார் சுதந்திர கட்சியை நிறுவிய உறுப்பினர்களில் இவரும் ஒருவராவார் இவர் டீன் என்ற பள்ளியில் டேராடூனில் படித்தார் மேலும் கட்டிட வடிவமைப்பை பாக்லேவில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பயின்று முதுகலை பட்டமும் பெற்றார் தனது அரசியல் வாழ்க்கையில் தாராளமயம் மற்றும் சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தவர் மோடி குஜராத்தில் உள்ள கோத்ரா தொகுதியின் பிரதிநிதியாக நான்காவது மக்களவைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் தேர்வு செய்யப்பட்டார் மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் ஐந்தாவது மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு நடந்த எமர்ஜென்சி நேரத்தில் பில்லோ மோடி அவர்கள் சிறையில் தள்ளப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் அவர் இறக்கும் வரை சேவை செய்தார்